பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்வான ஒரு நாளாக அமையட்டும். ஸோ ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் ஒவ்வொரு பதிவுகளாக நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவும் வந்து ஒரு முக்கியமான பதிவாக அமையுது. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது ஒவ்வொரு விதமான தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷ நிவர்த்திக்கு பல ஆலயங்கள் நம்ம வந்து செல்வோம். நம்மளுடைய வாழ்வியல் வழிமுறைகளை பல விஷயங்கள் வந்து மாற்றிருப்போம். ஒரு சிலருக்கு வந்து தொடர்ந்து அந்த தோஷத்தினால பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கினா நம்மளுடைய பயணம் இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு தோஷ நிவர்த்தியான ஒரு குளியலை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இந்த நவகிரக தோஷமும் நீங்குவதற்கான இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை செய்யலாம். இந்த நவகிரக தோஷமுமே நீங்கி போகக்கூடிய ஒரு நவகிரக குளியலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய நவகிரக குளியல் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தோஷங்கள் வரும். திருமண தடையாக இருக்கும், வியாபார தடையாக இருக்கும், குழந்தையின்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆண் வாரிசை எதிர்நோக்கி ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு ஆலயத்திற்குமே வந்து பிரார்த்தனைகளை வந்து மேற்கொள்வாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நவ கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரக நிலை வந்து அதனுடைய வீரியத்தன்மை குறைவாக இருக்கும், அதனுடைய பவர் குறைந்து இருக்கிறதுனால அந்த தோஷத்தினால் வரக்கூடிய விளைவுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த தோஷ நிவர்த்தியாக இப்போ நான் சொல்லக்கூடிய குளியல் அமைய போகுது. ஸோ எப்போவுமே குளியல் அப்படின்றது ஒரு புனிதமான விஷயமாக கருதப்படுகின்றது. நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து வருத்தத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களில் இந்த குளியல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்துட்டுருக்கு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய அழுக்கை மட்டும் இல்லாமல் அக அழுக்கையும் போக்கக்கூடிய வகையில் அமையிறது தான் இந்த ஸ்நானம் செய்கிறது அப்படின்றது. ஸோ இந்த ஸ்நானம் செய்கிறதே வந்து நம்ம முறைப்படி பல விழாக்கள் விசேஷங்கள்லையுமே நம்ம வந்து பின்பற்றிட்டு வரும். தீபாவளி முதல் கொண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகாலை எழுந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு சாங்கியமாகவே நம்ம வந்து அதை கடைபிடிச்சிட்டு வரோம். ஸோ இந்த குளித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கும் முக்கியம், நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் முக்கியம். இது நம்மளுடைய புற அழுக்குகளை போக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் நீக்குவதற்கான ஒரு வழியாக தான் இந்த குளியல் அப்படிங்கிறது அமைது. அப்படி பார்க்கும்பொழுது நவகிரக தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய 9 விதமான குளியலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோஷத்துக்குமான தோஷ நிவர்த்தியாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். தொடர்ந்து திங்கக்கிழமையிலேருந்து இல்லை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து 9 குளியலையுமே நீங்கள் செய்யலாம். இல்லை எந்த தோஷமுமே எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இனி எந்த தோஷமுமே அண்டாமல் இருக்கிறதுக்கு கூட இந்த நவகிரக குளியலை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய ஒவ்வொரு குளியல் முறைகளை நான் சொல்லிட்டு வர போகிறேன். ஸோ இதில் எந்த கிரக தோஷம் உங்களுக்கு இருக்கின்றதோ அந்த கிரகத்துக்கான குளியலை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நிகழ்த்தலாம். அந்தந்த கிரகத்திற்குரிய நாட்களில் இதை செய்கிறது அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமானது. ஸோ நம்ம இப்போது 9 கிரகங்களுக்குரிய 9 விதமான குளியலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சூரியன். ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கக்கூடிய சூரியன் ஞாயிறு. இந்த ஞாயிறு தோஷம் இருக்கக்கூடியவங்க சிவப்பு நிற மலர்கள், இந்த சிவப்பு நிற மலர்களை கொண்ட நீரில் இவங்க குளிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் இதை வந்து இவங்க செய்யணும். இந்த செம்பருத்தி, சிவப்பு நிறத்தில் செம்பருத்தி நமக்கு கிடைக்கும், செவ்வரளி பூக்கள் கிடைக்கும். இல்லை இது ரெண்டுமே எனக்கு இல்லைங்க, ஆனால் என்கிட்ட பாலெல்லாம் போட்டு குடிப்பாங்க தெரியுமா, அந்த காஷ்மீர் குங்குமப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப 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 காஸ்ட்லி. பட் அது என்கிட்ட இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக, சும்மா ஒரு சொட்டு அதுலேருந்து எடுத்து அப்படியே ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து நீங்கள் அதை வந்து தண்ணீரில் போட்டுட்டு அந்த நீரை சூரிய பகவானை, ஞாயிறு பகவானை நினைத்து நீங்கள் அந்த நீரில் தலை குளிக்கணும். நீங்கள் குளிச்சிங்கன்னா இந்த ஞாயிறு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவானுக்குரிய அந்த தோஷ நிவர்த்தியாக இந்த குளியல் பார்க்கப்படுகின்றது. ஸோ சிவப்பு நிற மலர்களை போட்டு நீங்கள் குளிக்கணும். இதுதான் வந்து ஞாயிறுக்கான, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கான ஒரு குளியலாக அமைகின்றது. சூரிய தோஷம், ஞாயிறு தோஷம் நீங்குவதற்கான குளியல். அடுத்து நம்ம பார்க்க பொழுது சந்திரன். திங்கட்கிழமை செய்ய வேண்டியது சந்திரனுக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர். இந்த தயிரை நீங்கள் என்ன பண்ணணும்னா குளிக்கிறதுக்கு முன்னையே வந்து முகம் இதிலெல்லாம் போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுன்னாலும் ஊற வைக்கலாம். உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து தயிரால் உடல் முழுக்க நீங்கள் வந்து தேய்ச்சிடுங்க, நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தண்ணீர் ஊற்றி நீங்கள் குளிச்சிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் திங்கட்கிழமை செய்யணும். சந்திர பகவானுக்கு உரியதாக நம்ம வந்து தயிர் பார்க்கப்படுகின்றது. அதனால் இந்த தயிர் குளியல் அப்படின்றது அந்த சந்திரனுக்குரிய தோஷ நிவர்த்தியாக அமைகின்றது. அடுத்தது செவ்வாய்.
செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க செவ்வாய் கிழமையில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த குளியலை நீங்கள் பின்பற்றுங்க. இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவபெருமானுக்கு மிகவும் உகர்ந்த அந்த வில்வம் இருக்கு இல்லையா, அந்த வில்வ கொட்டை, வில்வ பழத்தில் இருக்கக்கூடிய அந்த கொட்டை, அந்த கொட்டையை எடுத்து நல்லா நுணுக்கிடணும். நல்லா அடித்து நுணுக்கிட்டு அந்த பொடியை நீரில் கலந்து அதில் நீங்கள் குளிக்கணும். அப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செவ்வாய் தோஷ நிவர்த்தி குளியலாக இது அமையும். ஸோ செவ்வாய் இருக்கக்கூடியவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வில்வ கொட்டை, அந்த வில்வ கொட்டையை இடித்து பொடிச்சு பொடி பண்ணி அந்த நீரில் நீங்கள் குளியலை மேற்கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புதன். புதன் தோஷம் இருக்கக்கூடியவங்க புதன் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு நிவர்த்தி குளியலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அருகில் இருக்கக்கூடிய சமுத்திரம், கடலுக்கு போய் அந்த கடலில் மூழ்கி எழுந்துட்டு வரலாம். அந்த கடலில் ஒரு குளியலை போட்டுட்டு நீங்கள் வரலாம். இல்லை, எங்கள் ஊரில் கடல் இல்லை, கடலில் போய் என்னால் குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஓடுகின்ற ஆறு நீர், ஓடுகின்ற ஓடக்கூடிய எந்த நீராக இருந்தாலும் அந்த ஆற்றில் போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். அப்படி நீங்கள் குளிச்சுட்டு வரும்பொழுது புதனுக்குரிய தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாகும். ஒரு சிலர் வயதானவர்களாக இருப்பாங்க, நடக்க முடியாதவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த புதனால் வரக்கூடிய தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த தோஷ நிவர்த்திக்கு யாரேனும் அவங்களுடைய உறவுகள் வந்து சமுத்திரத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஆற்றிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணீர்னால் வீட்டில் அவங்கள வந்து நீங்கள் குளிப்பாட்டி விடலாம், வீட்டில் அவங்க வந்து ஸ்நானம் எடுத்துக்கலாம். அப்படி அவங்க அந்த குளியல் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு புதனால் ஏற்படக்கூடிய அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கின்றது. ஸோ புதன் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்திக்கு என்ன குளியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரம் இல்லைன்னா ஓடக்கூடிய ஆற்று நீரில் அவங்க குளிக்கணும். அடுத்து குரு, குருவை குறிக்கக்கூடிய வியாழக்கிழமை, இந்த குரு தோஷம் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா அதற்கான குளியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடைக்கெல்லாம் போனீங்கன்னா கருப்பு ஏலக்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த கருப்பு ஏலக்காய் வாங்கி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நல்லா அதை வந்து நுணுக்கிடுங்க. நல்லா நுணுக்கிட்டு அதை ஒரு தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க 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 அந்த கருப்பு ஏலக்காயில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். இறங்கின பிறகு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குளிக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அந்த நீரில் வடிகட்டிட்டு அந்த தண்ணீரை ஊற்றினாலும் சரி, இல்லை அந்த தண்ணியை அப்படியே ஊற்றினாலும் சரி, ஊற்றிட்டு நீங்கள் அந்த குளியலை மேற்கொள்ளலாம். இது வியாழக்கிழமை நீங்கள் செய்யணும். குருவினால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்தியாக இந்த கருப்பு ஏலக்காய் குளியல் அமைகின்றது. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய் இருக்கு இல்லையா, பச்சை நிற ஏலக்காய், அந்த ஏலக்காயை பயன்படுத்தின குளியலை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருவுக்கு உகந்தது, வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கிரனுக்கு உகந்ததாக இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு உரிய அந்த ஏலக்காயை வந்து நம்ம நார்மல் ஏலக்காய், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏலக்காயை எடுத்து நல்லா நுணுக்கிட்டு அந்த ஏலக்காயையுமே தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த எசன்ஸ் தண்ணீரோடு மிக்ஸ் ஆகி வரும். அப்புறம் நீங்கள் அதை வடிகட்டி அந்த தண்ணீரை குளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கலாம். ஸோ சுக்கிரனினுடைய சுக்கிர கோளினால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்திக்கான குளியலாக நார்மல் ஏலக்காய் குளியல் அமைகின்றது. ஸோ வியாழன் வெள்ளி பார்த்தாச்சு, அடுத்து சனி பகவானுக்குரிய சனிக்கிழமை. ஸோ சனி தோஷ நிவர்த்தியாக இருக்கக்கூடிய குளியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு குளியல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சனிக்கு உகந்தது எள்ளு அப்படின்றது. ஸோ அந்த எள்ளு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதையுமே நல்லா வந்து பொடிச்சிட்டு கொஞ்சம் தட்டிடுங்க, எள்ளை தட்டி அதை தண்ணீரில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சார் எல்லாமே தண்ணீரில் இறங்கிடும். இறங்கின பிறகு மறக்காமல் வடிகட்டிடுங்க. வடிகட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வடிகட்டி அந்த நீரை எடுத்து குளியல் நீரில் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிடலாம். ஸோ வந்து எங்கள் ஞாயிற்றிலிருந்து ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன மாதிரியான தோஷ நிவர்த்தி குளியல் உள்ளது அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ராகுக்கேது தோஷம் இருக்கு இல்லையா, அந்த ராகுகேது தோஷத்திற்கான குளியலை வந்து நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஏழு நாளில் எந்த நாள் வேணாலும் செல்லலாம். ஏன்னா ராகுகேது அப்படின்றது ஒரு சாயா கிரகம் அப்படின்றதுனால ஏழு நாளுமே ராகுகாலம் யமகண்டம் வர்றதுனால இந்த ஏழு நாளில் ஏதேனும் ஒரு நாளில் நீங்கள் இதை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல், அருகம்புல வாங்கி அதை நல்லா தூய்மை பண்ணிவிட்டு அந்த அருகம்புல்ல தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு வரக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லையா, அந்த நீரை எடுத்து குளியல் நீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிடலாம். ஸோ இது ராகு கேதுக்கான தோஷ நிவர்த்தி குளியலாக அருகம்புல் குளியல் அப்படின்றது அமைகின்றது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான குளியலை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சிவப்பு, திங்கட்கிழமை தயிர், செவ்வாய்க்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த வில்வ கொட்டை பொடி, புதன்கிழமை பார்த்திங்கன்னா ஓடுகின்ற
ஆறு இல்லைன்னா சமர்த்திரம், வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கருப்பு ஏலக்காய், வெள்ளிக்கிழமை சாதாரண ஏலக்காய், சனிக்கிழமை எல், ராகு கேதுக்கு அருகம்புல். இந்த 9 விதமான குளியல்களையுமே தோஷ நிவர்த்தி குளியல்களாக பார்க்கப்படுகின்றது. யாருக்கு எந்த தோஷம் இருக்கின்றதோ அந்த தோஷ நிவர்த்தியாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த கோளுக்கான நாள், அந்த நாளில் நீங்கள் இந்த குளியலை நீங்கள் மேற்கொள்ளலாம். தோஷமே இல்லைன்றவங்க கூட 9 நாள் தொடர்ந்து இந்த குளியலை செய்யலாமனா தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம். இனி தோஷமே உங்களை அண்டாதபடி, தோஷமே உங்ககிட்ட நெருங்காதபடிக்கான ஒரு நிவர்த்தியாக இந்த குளியல் அமையும். ஸோ இந்த நவகிரக குளியலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக்ஸில் கொடுங்க. இது ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி பாசிட்டிவிட்டியோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் நகர வேண்டும், அதற்கு இந்த ஆடி மாதம் துணை செய்ய வேண்டும். ஆடி மாத இந்த நவகிரக தோஷ குளியல் கண்டிப்பாக பின்பற்றி பாருங்கள். இன்னைக்கு இந்த பதிவை பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய அன்பை பல பேருக்கு வந்து இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல பதிவுகளோடு அடுத்தும் தொடர்ந்து சந்திக்கின்றோம். நன்றி.